ஆர்என்சிசி கெமிஸ்ட்ரி நம்ம சேனலுடைய லைட்டர் பார்ட். அது சில விஷயங்கள் நம்ம கேள்வி எப்போ சில விஷயங்களுக்கு வந்து கேள்வி கேட்க மாட்டோம். பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னா எனக்கு ஏன் பிறந்தநாள் கொண்டாடணும் கேட்க மாட்டோம். தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னா ஏன் தீபாவளி கொண்டாடணும்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு வந்து ப்ளஸ். இப்போ வந்து இரவு நேரத்தில் வந்து பிரைட்டான ஆப்ஜெக்ட் ஒன்று அப்படியே எரிஞ்சு கீழே விழுகிறத பார்த்துருப்பீங்க. நடைமுறையில் வந்து நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, நட்சத்திரம் எரிஞ்சு விழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது என்ன கிடையாதுன்னா நட்சத்திரம் எரிஞ்சு விழுகிறது கிடையாது, நட்சத்திரம் வந்து எரிஞ்சு விழாது. நம்ம கான்செப்ட் படி யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங், அதாவது அண்டம் வந்து விரிந்து கொண்டே செல்கிறது. அதனால் நட்சத்திரங்கள் வந்து நம்ம பூமியை விட்டு விலகித்தான் போகும்போது நம்ம பூமியை நோக்கி வராது. அதனால் நட்சத்திரங்கள் வந்து எரிஞ்சு விழுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இரவில் நம்ம பிரைட்டாக எரிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறமே அது என்னென்னா அது வந்து மீட்டியோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு வந்து விண்வீல் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மீட்டியோர்ஸ். இப்போ நட்சத்திரம் எரிஞ்சு விழுகும்போது உடனடியாக பச்சை மரத்தை பார்க்கணும், இல்லைன்னா ஞாபக சக்தி குறைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் அதுதான், நட்சத்திரம் எரிஞ்சு விழுகும்போது பச்சை மரத்தை பார்க்கணுமா? ஒன்று சொல்லிட்டோம், அது எரிஞ்சு விழுகிறது என்ன கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, அது பார்த்தாச்சு. பச்சை மரத்தை பார்க்கணுமா அப்படின்னா அதில் ஒரு ரீசன் வந்து இருக்குது. எந்த ஒரு பிரைட்டான ஆப்ஜெக்டை பார்க்கும்போதும் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய இந்த ஐரிஸ் தசைகள் என்ன செய்யணும், உடனே சுருங்கும். எதுக்காக சுருங்குது அப்படின்னா கண்ணுக்குள்ளே போகக்கூடிய ஒளியினுடைய அளவு வந்து குறைச்சி நம்ம பீப்புள் ஆஃப் ஐ கண்ணுடைய பாப்பாவையும் அந்த விழித்திரையும் என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து பாதுகாக்கும். சடனாக ஒரு பிரைட்னஸ் பார்க்கும்போது, அது ராத்திரியில் அந்த பிரைட்னஸ் பார்க்கும்போதுனா ஐரிஸ் சட்டுன்னு சுருங்கும். எந்த ஒரு தசையுமே சடனாக என்ன செய்யப்படணும்னா சுருங்கக்கூடாது. ஒரு அத்லெட் இருக்கார், விளையாட்டு வீரர் இருக்கிறாரு, ஏன் வார்ம்அப் பண்ணிக்கிறாரு, திடீர்னு ஒரு பாட்டுக்கு ஓடுறாரு, ஹை ஜம்ப் பண்ணுறாரு, லாங் ஜம்ப் பண்ணுறாருன்னா அவருக்கு தசை பிரிப்பு ஏற்படும். அது மாதிரி ஒரு சிலர் கொட்டாய் விடும்போது அப்படி பிடிச்சிக்கிட்டு வாயை திறந்துட்டே ஆஸ்பத்திரி போனவங்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா சடனாக வந்து தசைகள் வந்து செயல்படக்கூடாது. இப்போ என்னாச்சு, இரவு நேரத்தில் சடனாக அப்படி ஒரு பிரைட்டான ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா ஐரிஸ் தசைகள் சட்டுன்னு சுருங்கும். சுருங்கி அப்படி நின்றுச்சுன்னா என்ன செய்யறது, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஐரிஸ் தசையில் வந்து விரிவடையிற செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பச்சை மரத்தை பாரு. ராத்திரியில் எப்படி பச்சை மரம் தெரியும், ராத்திரியில் வந்து இலைகள் வந்து பச்சையாகவே தெரியாது. ஏன் தெரியாது, சூரிய ஒளியில் ஏழு வண்ணங்கள் இருக்குது, அந்த ஏழு வண்ணங்களில் ஆறு வண்ணங்களை உறிஞ்சிக்கிட்டு இலைகள் வந்து பச்சை வண்ணத்தை மட்டும் வெளியிடும். இரவு நேரத்தில் மேலே ஒளியே விழாது, ஒளி விழாதப்போ இலை எப்படி தெரியாது, பச்சையாக தெரியாது. இருந்தாலும் கண்கள் என்ன செய்யணும்னா தேடும், அகலை விரித்து அந்த இலை எங்கே இருக்குன்னு சொல்லி தேடும்போது இந்த சடனாக அந்த சுருங்கின ஐரிஸ் தசைகள் வந்து திரும்ப என்ன ஆரம்பிக்கும்னா விரிவடைய ஆரம்பிக்கும். ஆக நம்ம ஐரிஸ் தசைகள் என்ன செய்யணும்னா பாதுகாத்து கண்களையும் வந்து பாதுகாக்கிறோம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய தத்துவம். சொல்ல வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல எந்த ஒரு பிரைட்டான ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அப்படி பிரைட்டான ஆப்ஜெக்டை பார்த்தோம்னா உடனடியே என்ன செய்யணும், கண்களை விரிவடைய செய்வதற்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அதுதான் இதில் சொல்லப்படக்கூடிய கருத்து. தேங்க்யூ வெரி மச்.